மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் தங்கள் அனுமதியோடு அறிக்கையினை இந்த அவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் நெருப்பில் தூக்கி போட்டாலும் அதிலே நான் விறகாகத்தான் விழுவேன். அடுப்பெரித்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை பாறையில் மோதினாலும் சிதறு தேங்காயாகத்தான் உடைவேன். நீங்கள் என்னை எடுத்து தின்று மகிழலாம் என்ற வைர வரிகளுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்டியவர்தான் முத்தமிழறிஞர், தமிழின தலைவர், அஞ்சுக செல்வர். நம்மையெல்லாம் ஆளாக்கிவிட்டு வங்க கடலோரம் தன் அன்பு அண்ணன் அருகே வாஞ்சைமிகு தென்றலின் தாளாட்டில் இருந்தபடி தமிழ் சமுதாயத்தின் மகிழ்ச்சியை கண்ணுற்று வரும் கலைஞரவர்கள், நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் உண்டென்றால் அவர் ஒருவர்தான். 1957 முதல் 2016 வரை நடந்த தேர்தல்களிலெல்லாம் வென்றவர் அவர் மட்டும்தான். 1957 குளித்தலை, 1962 தஞ்சாவூர், 1967 1971 ஆகிய ஆண்டுகளில் சைதாப்பேட்டை, 1977 1980 ஆகிய ஆண்டுகளில் அண்ணாநகர், 1989 1991 ஆகிய ஆண்டுகளில் துறைமுகம், 1996 2006 ஆகிய ஆண்டுகளில் சேப்பாக்கம், 2011 2016 ஆகிய ஆண்டுகளில் திருவாரூர் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 60 ஆண்டுகள் இந்த மாமன்றத்தின் உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1984 ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார்கள். தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 10/2/1969 அன்று முதன்முறையாக, 15/3/1971 அன்று இரண்டாவது முறையாக, 27/1/1989 அன்று மூன்றாவது முறையாக, 13/5/1996 அன்று நான்காவது முறையாக, 13/5/2006 அன்று ஐந்தாவது முறையாக என 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். 5 முறை ஆட்சி இருந்த காலத்தில் முதலமைச்சர் கலைஞர் உருவாக்கியதுதான் இன்று நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நவீன தமிழகம். அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி, ஒன்றிய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உயர்வு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம், மகளிருக்கும் சொத்திலே பங்குண்டு என்ற சட்டம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி உரிமைகள், உழவர்களுக்கு இலவச மின்சாரம், கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி, சென்னை தரமணையில் டைடல் பார்க், சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், சிப்காட், சிட்கோ தொழில் வளாகங்கள் உருவாக்கம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வாரியம், வடிகால் வாரியம் உருவாக்கியது, நமக்கு நாமை திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கள், அவசர ஆம்புலன்ஸ் 108 சேவை அறிமுகம், இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம், மினி பஸ்களை கொண்டு வந்தது, உழவர் சந்தைகள் அமைத்தது, கைம்பெண் மறுமண நிதி உதவி, கற்பிணி பெண்களுக்கு உதவி ஆகிய திட்டங்கள், அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு, இலவச எரிவாயு இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்குதல்,
மகளிர் சுயபுதவி குழுக்கள் அமைத்தல், அனைவரும் இணைந்து வாழ தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், இஸ்லாமிய சமூகத்தினருக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது, உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலை இணைத்தது, நுழைவுத் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியது, சேலம் உருக்காலை, சேலம் புதிய ரயில்வே மண்டலம், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் குடிய திட்டம், ஒகனேக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டுக் குடிநீர் திட்டம், ஆசியாவிலேயே பெரிய அண்ணா நூலகம் ஆகியவை உருவாக்கம், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கங்கள் ஆகியோருக்கு மறுவாழ்வு வழங்குதல், ஏராளமான பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கியது. இப்படி நான் சொல்ல தொடங்கினால் இன்று முழுவதும் என்னால் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். இவைதான் தமிழகத்தின் அடையாளங்கள் என்றால் அந்த அடையாளங்களை எல்லாம் உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர்களோடு தலைவர்களாக வாழ்ந்த தலைவர்தான் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், கண்ணியத்திற்குரிய காகிதமில்ல பாவேந்தர் பாரதிதாசன், பெரியவர் பக்தவச்சலம், முத்தமிழ் காவலர் கியாப்பி விஸ்வநாதன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், கவியரசு கண்ணதாசன், திருமுருக கிருபானந்த வாரியார், தவத்திரு குன்றக்குறடிகளார், தமிழகத்தில் மட்டுமல்ல பரந்து விரிந்த இந்திய அரசியலுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களாக இருந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயில் சிங், வி வி கிரி, சங்கர்தயாள் சர்மா, ஆர் வெங்கட்ராமன், கே ஆர் நாராயணன், ஏ பி ஜே அப்துல் கலாம், பிரதிபா பாட்டில் ஆகியோரால் பாராட்டப்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவின் தலைமை அமைச்சர்களாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி, சரண் சிங், வி பி சிங், தேவகவுடா, ஐ கே குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆகியோரால் போற்றப்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத தலைவர் கலைஞருடைய மறைவுக்குத்தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டன. இப்படி எல்லைகளை தாண்டி எல்லோரையும் வசப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். படைப்பாளிகளோடு போட்டியிடும் படைப்பாளி, கவிஞர்களில் தலை சிறந்த கவி சக்கரவர்த்தி, திரையுலகத்தினரில் மூத்த கலையுலகவாதி, அரசியல் உலகில் தலை சிறந்த அரசியல் ஆளுமை, நிர்வாக திறனில் நுணுக்கமான திறமைசாலி, மேடை ஏறினால் வெல்லும் சொல்லுக்கு அவர்தான் சொந்தக்காரர், அவையில் ஏறினால் அவர்தான் வெற்றி சூத்திரம் அறிந்தவர் என எல்லாவற்றிலும் முதல்வராக வாழ்ந்த முதல்வர் அவர். என்னிடமிருந்து செங்கோலை பறிக்கலாம், எழுதுகோலை பறிக்க முடியாது என்று அவர் சொல்லிக் கொண்டார். செங்கோல் பறிக்கப்பட்டாலும் செங்கோலை வழிநடத்தும் எழுதுகோலை அவர்தான் வைத்திருந்தார். அரசு என்பது பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் அவரிடம்தான் இருந்தது. அரசும் அரசியலும் அவரை இயக்கின, அரசையும் அரசியலையும் அவரே இயக்கினார். இத்தகைய அரசியலின் அரசியலின் மாபெரும் தலைவருக்கு இந்த அரசு தனது வரலாற்று கடமையை செய்ய நினைக்கிறது. திருவாரூரில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு மகனாக கலைஞர் அவர்கள் பிறந்து உதித்த நாளான June 3 அரசு விழாவாக இனி கொண்டாடப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் நெஞ்சு விம்மக்கூடிய மகிழ்ச்சியால், இதயத்தில் துடிக்கக்கூடிய எழுச்சியால், சிந்தை அணுக்களை வெளிப்படும் நன்றி உணர்வால் நான் இதை அவைக்கு அறிவிக்கிறேன். வரும் June 3 சென்னை ஓமந்துரார் அரசின தோட்ட வளாகத்தில் கம்பீர கலைஞரின் கலைமிகு சிலை நிறுவப்படும் என்பதையும் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று அடிக்கடி சொல்வார் தலைவர் கலைஞர் அவர்கள். நீண்ட தூரம் இந்த தமிழினத்துக்காக ஓடியவர் கலைஞர் அவர்கள். அவரை அதிக அதிக உயரத்தில் உயர்த்தி பார்ப்பதை தனது கடமையாக கருதுகிறது தமிழ்நாடு அரசு. நன்றி.